ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாய் மகிமைப்படுத்தபடியாய் தேவாதி தேவன் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காய் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிற திருச்சபையின் பாஸ்டரை அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்ம இம்மட்ட ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. எத்தனையோ பலவீனங்கள், வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இம்மட்டுமாய் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மை வாழாக்காமல் நம்மை தலையாக்கி இருக்கிறார். நம்மை கீழாக்காமல் அவர் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கியிருக்க வேண்டும். எத்தனையோ சமயங்கள் நாம் தூரமாய் போன பொழுது கூட கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் செபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் கர்த்தரை விட்டு பின்வாங்கின நேரங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் நம்மை தேடி வந்தார். ஏனென்றால் அவர் நம்மீது வைத்த அன்பு. ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த அன்பினாலே நாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனையோ சபைகளிலே ஆராதிக்க முடியாமல் இருக்காங்க. ஆனால் தேவன் நல்ல ஆலயத்தை கொடுத்து நல்ல ஆவிக்குரிய சபையை தந்து நன்றாக ஆராதிக்க துதிக்க தேவன் நமக்கு கொடுத்த பெரிய சாக்கியத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில ஒரு மனம் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஒரு மனதோடு கூட நாம் செபிக்கும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியில இறங்கி பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள உள்ளத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆராதனை அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நாம் நம் கண்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரித்தார்கள், எத்தனையோ பேர் நமக்கு தெரிந்தவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை, அது மாத்திரமல்ல அவரை நாம் உயர்த்தி பாட வேண்டும், அவரை உயர்த்தி பேச வேண்டும், அவருக்காக சாட்சியாய் வாழ வேண்டும், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் நம்மை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகும்படியாய் கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். 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 ஒரு மனம் உன்னில் உண்டாகட்டும், ஒருவரே உந்தன் நினைவாகட்டும். ஒரு மனம் முன்னில் உண்டாகட்டும், எசு ஒருவரே உந்தன் நினைவாகட்டும். கண்ணீரின் எல்லை பெரிதாகட்டும்,
சத்தத்தை அல்ல, தேவாதி தேவன் நமத்திலே பேசும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். கேட்க ஆயத்தமாய் நம்மை ஆண்டவருக்கு வசனத்திற்கு ஒப்பு கொடுப்போமாக. வசனம்தான் ரொம்ப முக்கியம். தேவாதி தேவன் தம்முடைய வார்த்தை வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழியாது. இயேசுவே சொன்னார். சிந்தனையை வேறு எங்கும் அலைய விடாமல் நம்முடைய சரீரத்தை மட்டும் இங்கே வைத்துவிட்டு சிந்தனை வேறு எங்கும் அலையாமல் வார்த்தையை கவனமாய் கேட்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த குட் ஷெப்பர்ட் சர்ச்சில் நல்மேய்ப்பர் தேவாலயத்தில் எங்களையும் கொண்டு வந்து அன்பு பிள்ளைகளோடு இணைத்ததற்காக நன்றி அப்பா. ஏசுராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஏற்றுக்கொண்ட அன்பு போதகருக்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய தாசனை, குடும்பத்தை, ஊழியங்களை ஆசீர்வதி. அவர்களுடைய திட்டங்கள், தீர்மானங்கள், தரிசனங்கள், ஊழிய வாஞ்சைகள் அனைத்தையும் நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் ஊக்கமாக சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடு பேசும். நீரே இந்த செய்தியின் மூலமா எங்களை உயிர்ப்பியும் உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதித்து அனுப்பும். வெறுமையோடு அல்ல, மிகுந்த சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாய் நீரே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஊக்கமாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆசீர்வதி. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமே. சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:48 சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. The heavenly Father in heaven is a perfect
So your all activation and character must be, should be imperfect. Purana Purusharai Irungal. பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாம் பூரண சர்க்குணராய் வாழ முடியும் என்று ஆண்டவருக்கு தெரிந்ததனாலதான் அப்படி சொன்னார். நம்மால் முடியாததை ஆண்டவர் நம்மேல் சுமத்த மாட்டார். நம்மால் முடியாததை ஆண்டவர் கடைபிடிக்கும்படி நமக்கு சொல்ல மாட்டார். முடிந்ததை தான் சொல்லுவார், முடியாததை அவர் பார்த்துக் கொள்ளுவார். அப்போ இது ஆண்களுக்கு தானே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். நீங்க சகோதரிகள் படிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணமுள்ள பெண்மணியாய் இருங்கள். அதிகமாக ஆண்பாளில் வேதம் எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த வசனம் வர்ற இடத்துல எல்லாம் சகோதரிகள் அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். வாக்குத்தங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைலாட்டு இட் இஸ் கம்மிங். வாக்குதத்தம் ஒரு காலம் மாறாது. ஒரு வசனத்தை இப்ப படிச்சு பாருங்க, அடுத்த மாசம் எடுத்து பாருங்க, அது அப்படிதான் இருக்கும், அது மாறாது. நேற்று நான் சொன்னேன், இதோ மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். அடுத்த மாசம் எடுத்து படிச்சு பாருங்க, அது அப்படிதான் இருக்கும், அது மாறாது. நமக்கு ஏற்றபடி வேத வசனம் மாறாது. 7:30 ஆராதனைனா 8:00 வர்றீங்கன்னா பாஸ்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டார், அப்படி சொல்லிட்டார் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவர் ஒரு தடவை சொன்னால் அது ஒரு காலம் மாறாது. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், God never fails, God never done any mistake. அவர் வாபஸ் வாங்குகிறவர் அல்ல. அப்போ பூரண சர்க்குணர், இந்த வசனம் மலைப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, மத்தேயு 5:6-7 இந்த மூன்று அதிகாரமும் ஒரு மனிதனையே தலைகீழாக மாற்றிவிடும். அதான் மலைப்பிரசங்கம். மகாத்மா காந்தி கிட்ட வந்து, ஐயா ஒரு போர் தொடுக்காமல் ஆங்கிலேயர்களிடத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் துப்பாக்கியை கையில் எடுக்காமல் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வேற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி தீவிரவாதத்தில் இறங்காமல் அன்பின் அடிப்படையில் இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை நீங்கள் வாங்கினீர்களே, எப்படி உங்களால் முடிந்தது என்று கேட்டார்களாம். அப்போ மகாத்மா காந்தி சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் மத்தேயு 5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இந்த வசனத்தை நான் படித்து அவரிடத்திலேயே நான் பிரார்த்தனை செய்தேன். பிரார்த்தனை செய்ததுனால இந்த சுதந்திரத்தை அன்பின் அடிப்படையில் அகிம்சா முறையில் நான் வாங்க முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப சாந்த குணமுள்ளவர்கள் பூமியையே சுதந்தரிக்க முடியுமானால் பரலோகத்தையும் சுதந்தரிக்க முடியும். இந்த மூன்று அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 111 வசனம் வரும். மொத்தம் 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரம், அதில் இருக்கிற டோட்டல் வசனத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா 111 வசனம் வரும். அப்போ பாருங்க, அந்த 111 எல்லாம் கரெக்டாக இருக்குது. 1:1:1 இந்த மலைப்பிரசங்கத்தை படிக்க 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 நம்ம வாழ்க்கை தலைகளாக மாறும், கடைபிடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதம் செய்வார், உதவி செய்வார். எல்லாவற்றையுமே படிங்க, வசனத்தை கடைபிடிக்க. பரிசுத்த ஆவியானவர்
பலன் தருவார். நம்ம சொந்த முயற்சினால முடியாது. சிலர் பார்த்துருக்கிறீங்களா, ஏயா இப்படி பிராந்தி குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க, அதை விட்டுருங்க, ரட்சிக்கப்படுங்க அப்படி சொன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாதான் அந்த பிராந்தியை விட முடியுமா? என்னால முடியும், நானே குடிப்பேன், நானே நினைச்சா நிறுத்துவேன்னுவா. ஆனா நிறுத்தி இருப்பான், அதுக்கு பதிலா சாராயத்தை குடிப்பான். பிராந்தியை நிறுத்துவான், சாராயத்தை குடிப்பான். சாராயத்தை நிறுத்துவான், சுருட்டு குடிப்பான். சுருட்டை நிறுத்துவான், சிகரெட்டு குடிப்பான். சிகரெட்டை நிறுத்துவான், பீடி குடிப்பான். பீடியை நிறுத்துவான், திருப்பி பிராந்திக்கு வருவான். ஏசு இல்லாத திருத்தம் இதுதான். அங்க இயேசு இருந்தாதான் பர்மனன்ட் சேஞ்ச் will come. Without Jesus, no holiness. இயேசு கிறிஸ்து இல்லாத காட்டி அங்க பரிசுத்தமே கிடையாது. 1000 தத்துவம் பேசலாம், உடம்பை நல்லா வச்சிருக்கிறதுக்கு எத்தனையோ தத்துவம் எல்லாம் பேசலாம். இயேசு கிறிஸ்து காப்பாத்தினாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும். இந்த கொரோனாவில் எவ்வளவு பேர் போயிட்டாங்க நினைச்சு கூட பார்க்கல. நான் கூட போன மே மாசம் போயிருத்துக்கு இருந்தேன், நான் போயிச்சுக்கிட்டேன். ஒரு கொரோனா வந்தா போதையா வேறாப்பு எல்லாம் ஓடி போயிடும். இதுலயாவது திருத்திக்கணும். ஒரு இருமல் வந்தா போதும், ஏ நிறுத்து கொரோனாவா. ஒரு தும்பல் வந்தா போதும், அப்படியே நிறுத்து, அப்படியே அனுப்பு, அப்படி ஆகிட்டாங்க. சாதாரண வழக்கம் போல இருமல கூட கொரோனா லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. வேற வியாதி வந்து போய் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறத்துக்கு போனா முதல்ல கொரோனா டெஸ்ட் எடுன்றான், அப்புறம் தான் மற்றதெல்லாம். நிறைய இடத்துல அப்படி மாறி போச்சு. புரூஸ்லின்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான். இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியுமா தெரியாத, நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல ஒரு கராத்தே வீரன், உலகத்திலேயே கராத்தே விளையாட்டை கொண்டு வந்தது அவன்தான். ஆபத்தான ஒரு விளையாட்டு அது, அதுக்காண்டி கத்துக்கிட்டா சும்மாவே இருக்க முடியாது. எவனையாவது சண்டைக்கு இழுக்க தோணும், அவனை அடிக்க தோணும், சும்மானு இருக்க முடியாது. அது ஒரு ஆவி. தன்னை தற்பாதுகாத்து கொள்ளவும், எதிரியை எங்க எங்க அடிச்சா, எத்தனை அடி அடிச்சா அவன் 10 நாள் எழுந்துக்க மாட்டான், எத்தனை அடி அடிச்சா 5 நாள் எழுந்துக்க மாட்டான், எத்தனை அடி அடிச்சா எங்கெங்க அடிச்சா 1 மாசம் அவன் பெட்லயே படுத்திருப்பான். அந்த மாதிரி அவன் பிராக்டிஸ் பண்ணி கற்று கொடுத்து கொண்டு இருந்தான். அவனை வச்சு படமே எடுத்துட்டாங்க புரூஸ்லி. அவன் சொன்னா, நான் மகா பலசாலி, எனக்கு சாவே வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த ஒரு பரிதாபம். ஒரு பெண்மணி அவனை அழைத்து கொண்டு போய் விருந்து கொடுத்தாள். அந்த விருந்தில் விஷம் வைத்திருப்பது அவனுக்கு தெரியாது. சாப்பிட்டா செத்து போயிட்டான். அவன் நினைச்சான் நம்ம கிட்ட சண்டை போட்டு நம்மளை யாருமே ஜெயிக்க முடியாது. ஆனால் சண்டையில் அல்ல, சாப்பாட்டில் வந்தது அவனுக்கு சாவு. முன்ன பின்ன விசாரிக்காம அது யாருன்னு தெரியாம கூப்பிட்டா போய் சாப்பிட வேண்டியதா? ஏமா நீ யாரு, எந்த ஊரு, திடீர்னு எப்படி நீ என்ன சாப்பாட்டு கூப்பிடுற? கேட்க வேணா கொஞ்சமானா. அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட பழகினவங்களா, உன் சொந்தக்காரா? யோசிக்கல பாருங்க. உடம்புல பலன் இருந்ததே தவிர மண்டையில மசாலா இல்ல. சாப்பாடுதான் ஓட வேண்டியது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. சாப்பாடு ஓடு. மதியீனத்தின் விளைவுகள். மதியீனம். கீர்த்தனையில ஒரு பாட்டு உண்டு, மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியில் நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கலியாம் நஞ்சன்யவாயிந்திட காலம் என்ன காலம்
Time is gold. Time is precious. You never slave. You never give up your soul for the vanity or lust life. Vanity, the full whole world day. Vanity, 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 lust. General love, okay. Lust love, God hate them. Then purity, holy love. பரிசுத்தமான ஒரு அன்புதான் நிலைத்திருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? கண்டதும் காதல், அப்புறம் மோதல், அப்புறம் சாதல். சொன்னாமா, நான் அவளை பார்த்து சிரித்தது ஞாயிறு அன்று, அவள் என்னை பார்த்து சிரித்தது திங்கள் அன்று, ரெண்டு பேரும் ஒன்றாக சிரித்தது செவ்வாய் அன்று, காதல் மலர்ந்தது புதன் அன்று, எங்க அப்பா அம்மாவிடம் வந்து சொன்னேன் வியாழன் அன்று, திருமணம் நடந்தது வெள்ளி அன்று, பிறகுதான் தெரிந்தது அவள் ஒரு சனி அன்று. ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம அவசரப்பட்டா இதுதான். அப்புறம் பாருங்க, நான் யோசிக்காத போயிட்டேன், அக்க பக்கம் விசாரிக்காம போயிட்டேன், ஐயோ என் வாழ்க்கையே பாழா போச்சு, எத்தனை ஜபம். ஆண்டவர் சொல்வாரு, என் பேச்சை கேட்காம நீ மீறி போனல, படு, பட்டு தெளிஞ்சாதான் அவனுக்கு புத்தி வரும். உபாசம் போடு, ஜபம் பண்ணு, அவனா என்னைக்கு மன திரும்பினானோ அன்னைக்குதான் அவனுக்கு சந்தோஷம். முன்னாடியே கொஞ்சம் பொறுமையா இருந்து, ஆண்டவர் என் இச்சை அல்ல, என் கண்களின் காட்சி இச்சை அல்ல, அவன் அல்லது அவள் கவர்ச்சியாக அழகாக இருக்கிறாள் என்பதற்காக அல்ல, உங்களுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி பாரு, அதைவிட சிறந்ததை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் தருவார். இது ரகசிய காரியம் அல்ல. பேங்க்ல பணம் சொத்து எல்லாம் யாருக்கும் தெரியாம ரகசியமா சேர்த்து வைக்கலாம். ஆனா திருமணம் பகிரங்கமான ஒரு காரியம். எதுக்கு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு திருமண அழைப்புதல் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து தேவாலயத்துல அத ஒரு பரிசுத்தமான முறையில போதகரை கொண்டு அந்த திருமணத்தை நடத்துகிறார்கள்? அது பரிசுத்தமானது. மற்றதெல்லாம் போதகருக்கு தெரியாது. நீங்க பேங்க்ல போய் பணம் போட்டு வர போறீங்க, பாஸ்டர் கிட்ட போயிட்டு இவ்வளவு பணம் நான் பேங்க்ல போட்டு வர போறேன்னு சொல்றீங்களா? சொல்றாத. கிடைக்கிற சேலரியில் மட்டும் தசம் பாகம் கொடுக்குறோம்ல, அதோட நிறுத்து. தனியாக ஒரு போனஸ் கொஞ்சம் வந்திருக்குது, அதுலேயும் கொடுக்கணுமா இல்லையா? பாஸ்டருக்கு தெரியாது, அப்படியே அமுக்கு. எதுவோ திறமசாலி மாதிரி நினப்பு. சிலர் சொல்லுவாங்க அவங்கள பற்றி, உஷாரு உஷாராது, நரகத்துக்கு வேகமாக போகுது, நரகத்துக்கு வேகமாக போகுதுன்னு அர்த்தம். ஒளிச்சு வைப்பது உஷாரா, கெட்ட சுபாவங்களெல்லாம் உஷாரு, ரொம்ப திறமை. ஐயோ ஐயோ ஐயோ, என் பையன் என்ன திறமைசாலி, எப்படியாவது பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு வந்துடுறான், இது திறமையா? திருத்து, இதெல்லாம் தப்புனேனா? நீ நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய். இந்த முறையில் வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு சாபமாக மாறிடும். சொல்லணும், எச்சரிக்கணும், போதித்து புத்தி சொல்லணும். பூர்ண சர்க்குணன் என்றால் என்ன? பர்ஃபெக்ட் மேன். எல்லாவற்றிலும் நீ மனத்தெளி உள்ளவனாக இரு என்று பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எல்லாவற்றிலும் சகல சத்தியத்திலும் தேறினவர்களாய் இயேசு கிறிஸ்து துதிக்கிற குடும்பம்தான் நல்ல விசுவாசி. இதா அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் கிட்ட கேட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து சீடர்கள் 12 பேர் பேர் லைனா சொல்லுனா சொல்ல முடியுதா? இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பையன் கிட்ட கேட்டேன், அது எத்தனை பேர் இருந்தா எனக்கு என்னான்ட்டான்.
நானே சொன்ன 12 பேர்ரா நீ கிறிஸ்துவ பெற்று அது பெந்தகோஸ்த சர்ச்சுக்கு போறாங்க உங்க அப்பா அம்மா நீயும் போற அது தெரியாம இருக்கலாமா பைபிள் படிச்சாவது நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணுமா இல்லையா என் பாரத்தை படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல இப்படி பதிலுக்கு பதில் பேசுறான் சரி 12 பேர்ல ஒரு 4 பேரை நான் சொல்ற விஜய் ரஜினிகாந்த் இப்படி போயிடுறான் அந்த ரூட்ல அவங்கதான் இயேசுவின் சீடர்களா இப்படி வளர்த்துருக்குறாங்க இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப அவனை திட்ட முடியாது வளர்த்த வளர்ப்ப அப்படி பையனை உட்கார வச்சு நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறப்ப சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ஒரு 10 வசனமா நான் ஒப்பிக்கணும் 4 வசனமா நான் ஒப்பிக்கணும் எங்க அப்பா தைரியமா சொல்லிட்டு போயிடுவாரு அந்த வசனத்தை ஒப்பிக்கிற வரைக்கும் கொடுக்காத சாப்பாடு கொடுக்காத பரமண்டல ஜபம் ஒப்பிக்கணும் பாவ அறிக்கை அந்த காலத்துல பாவ அறிக்கை கூட அது இருக்குது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர் அவங்க பேரு இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன 10 கட்டளைகள் என்ன பயமா இருக்குது உங்களுக்கே தெரியாது எல்லாம் மனப்பாடமா இருக்கணும் 10 கட்டளைகளில இருந்து வந்தது தான் பைபிளே ஃபுல்லா கம்ப்ளீட்டா புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளையா மாற்றினார் இயேசு அது எதை பேஸ் பண்ணி வச்சாரு 10 கட்டளையை பேஸ் பண்ணி தான் 2 கட்டளை ஆக்கினார் அந்த 2 கட்டளைய ஒரே கட்டளையா ஆக்கினார் அன்பு அல்லேலூயா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக ஒரே எழுத்து ஆனா குறிப்பது அன்பு அந்த அன்பின் தெய்வமா இயேசு அந்த காலத்திலே பாட்டு வந்தது அதனால அன்பின் பிரமாணம் தான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் பூரண சர்க்குணரா இருங்கள் பாருங்க பூரண சர்க்குணர் எதுல முதன்னு மத்தேயு 5:7 படிங்க வேகமா நீ இறங்கினால் ஆண்டவர் உனக்கு இறங்குவார் அல்லேலூயா சொல்லுங்க இதான் முதலாவது பூரண சர்க்குணனுடைய அடையாளம் மன்னிக்கவே மாட்டான் அது பூரண சர்க்குணமே கிடையாது அவர்கள் வளர்ந்த விசுவாசியும் கிடையாது போன வருஷம் உங்க தோழி அல்லது உங்க தோழர் உங்களுக்கு ஏதோ தீங்கு செய்துட்டாங்க மன்னிக்கணும் மன்னிச்சு விட்டுருணும் நம்ம சமாதானத்துக்காவது நம்ம மன்னிக்கணும் அவங்க எப்பாவது வந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் அது ஒரு மன்னிப்பு கொடுக்கணும் அவங்க வரல மன்னிப்பு கேட்கல நம்ம நம்முடைய சமாதானத்திற்காவது அந்த இரக்கத்தை காட்ட வேண்டும் இரக்கம் மேன்மை பாராட்டும் வசனம் சொல்லுகிறது இரக்கம் உடையவரே மனதுருக்கம் நிறைந்தவரே பாடுறோம் 1 பேதுரு 2:10 தேவனிடத்தில் நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம் யாக்கோபு 2:13 நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் மேன்மை பாராட்டும் அந்த இரக்கம் நான் உனக்கு இறங்கினது போல நீ அடுத்தவனுக்கு இறங்க வேண்டாமா கேட்கிறார் ஆண்டவர் நீ மனம் திரும்பும் வரை நான் காத்திருந்தேனே அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று ஏன் நீ அவர்களை கோபிக்கிறாய் அவர்களுக்கும் ஒரு நேரம் வரும் பொறுத்திரு காத்திரு உங்க கணவர் ரட்சிக்கப்படலையா இன்னும் பொறுமையாயிரு குடிகாரரா பொறுமையா உபாசம் போட்டு ஜெபி அவர் வெளியே வேலைக்கு போறப்போ உபாசம் போட்டு ஜபம் பண்ணு அவரை கனம் பண்ணு அவரை நேசி அவருக்கு சாப்பாடு செய்து கொடு நீ பைபிள் எடுத்துன்னு கைப்பிரதி எடுத்துக்கணும் பைபிள் உமன் உன் போயிடுவ அவர் என்ன பண்ணுவார் நீ வர்றதுக்குள்ள ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருப்பார் நீ இருந்து சாப்பாடு ஆக்கி போட்டிருந்தா அவர் டாஸ்மாக போயிருக்க மாட்டார் மனைவியின் அன்புனால எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா அதே போலதான் பிரதர்ஸ் உங்க மனைவியிடத்துல அன்பு செலுத்தணும் உட்கார் வச்சு ஏய் இங்க வா உங்கள்கிட்ட என்னென்ன தப்பு தெரியுமா 1, 2, 3 நான் மீட்டர் கணக்கு போட்டுன்னு மன்னிக்கணும் நேசிக்கணும் டென்ஷன் வரும் கோபம் வரும் சகித்து கொள்ளணும் சலித்து கொள்ளாதே சகித்து கொள் யாரோ வந்தாங்க என்ன கட்டுறதுக்கு சனிய இதை போய் கட்டணும் அப்படி சொல்லவே கூடாது
வேற யாரையாவது கட்டி பார்த்திருந்தானே தெரியும் அது எவ்வளவு டபுள் சனி என்ன. கர்த்தருடைய சித்தம் இல்லாம உனக்கு அந்த பெண் கிடைத்திருக்க முடியாது. அதை ரிப்பேர் பண்ண, அதை சரி பண்ணு, ஜபம் பண்ணு. ஒரு ரேடியோவோ டிவியோ ரிப்பேர் ஆயிட்டா தூக்கி போட்டுருமா? அதை வச்சு அதுக்குரிய உங்ககிட்ட கொடுத்து சரி பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். உலகத்துல எந்த பொருளையும் மாத்தலாம், மனைவியை மாத்த முடியாது. ரொம்ப ஆவலா காத்து இருக்கிறீங்களா? மாத்தலாமே. பைபிளுக்கு புறம்பான காரியம் அது மட்டும் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா சொன்னாரோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. பழைய ஏற்பாடு மெத்தடு வைத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏதோ ஒரு நாட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாடு இப்போதான் பார்த்தேன் யூடியூப்ல, ஆண்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கம்பல்சரி அந்த நாட்டில் ஒரு ஆண் ரெண்டு பேரை கட்டணுமா. அதை ஒருத்தர்கிட்ட சொல்றேன், அது எந்த நாடு சொல்லுங்க, நான் போறேன்றான். கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா, கென்யாவில் நானும் பேச்சுக்கு சொன்னேன், இப்படி ஒரு நாட்டில் ஒரு ஆள் ரெண்டு பெண்ணை கட்டினாதான் அந்த நாட்டில் இருக்க முடியும், இல்லைன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடாது ரூல்ஸ். அதை சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வேலை சோத்துக்கு வைக்கல. அவன் சொல்றான், எந்த நாடு சொல்லுங்க, நான் அங்கே போறேன்றான். அதாவது இருக்கிற மனைவியை விட்டுட்டு அங்க ரெண்டு பொண்ணை கட்டுறதுக்கு இல்ல, அப்படியாப்பட்ட திமிரு உனக்கு. நீ என்ன பூரண புருஷனா? அலைய கூடாது. இதுதான் முக்கியமா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்க பாரு இந்த விஷயத்துல பிரச்சனை. கோர்ட்டுக்கு போயிட்டு பாருங்க, அதிகமான கேஸ் ஃபைல் ஆயிருக்குது கிறிஸ்தவ குடும்பம் தான். வக்கீலுங்க ஜட்ஜ் எல்லாம் வருத்தப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியும். பைபிள் இருந்து வந்தது தான் நியாயப்பிரமாணம், பைபிள் இருந்து வந்தது தான் சட்டம், எல்லாமே பைபிள் இருந்து வந்தது தான். அந்த காலத்துல எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை வச்சுதான் சத்திய வாக்கு வாங்குவாங்க கோர்ட்டில். பார்த்துருக்கீங்களா பழைய படம் ஒயிட் அண்ட் பிளாக்கு? சர்வ வல்லமையும் பொருந்திய தேவன் பேரில் ஆணையிடுகிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை. சர்வ வல்லமையும் பொருந்திய தேவன் பேரில் அந்த வார்த்தை அங்கே வரும். அப்போ அந்த படமெல்லாம் நம்ம பிறந்திருக்க மாட்டோம். அப்போ எடுத்தால் பழைய காலத்து படம். அப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, பைபிள் அது கிறிஸ்துவங்களுடைய புனித நூல், அதனால அது வேணாம், இனிமே பகவத்கீதையை கொண்டா அப்படின்னு சொல்லி அதை வச்சு சர்வ வல்லமை பொருந்தி அதெல்லாம் கிடையாது. வெறும் நான் சத்தியமாய் சொல்லுகிறேன், ஏன்னா அத்தையும் சொல்ல முடியாது. பகவத்கீதையில் என்ன இருக்குது? சண்டை, கலாட்டா, பிரச்சனை, ஒருத்தனுக்கு 12 மனைவி, ஒரு சாமி இன்னொரு சாமி மனைவியை கூட்டிக்கிட்டு போயிருச்சு, இப்படி பிரச்சனை கலாட்டா தான் இருக்குது. அதனால சத்திய வாக்கு பண்ணா எங்க பரிசுத்தம் வரும்? அதனால தான் இந்த புத்தகத்துக்கு மட்டும் பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள் பேர் வச்சாங்க பாருங்க. இத மாத்திரத்துக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, முடியாது. பரிசுத்த வேதாகமம் அசுத்தமாய் கிடந்த ஒரு மனிதனை மாற்றி பரிசுத்தமாய் மாற்றுகிறதே, அதனால தான் அதுக்கு பரிசுத்த வேதம். நீ இறங்கினால் ஆண்டவர் உனக்கு இறங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, மன்னித்தால் நீயும் மன்னிக்கப்படுவாய். மத்தேயு 6:14-15 நான் சொல்ற ஒவ்வொரு வசனமும் மலைப்பிரசங்கத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. நீங்கள் மன்னியுங்கள், உங்களுக்கும் மன்னிக்கப்படும். நீங்கள் மற்றவர்களை மன்னித்தால் ஆண்டவர் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பார். மன்னிக்கிறீங்களா? டைரியில நேரம் குறிச்சு வச்சுக்குவாங்க, அவன் எனக்கு இப்படி செய்தான், அடுத்த வருஷம் முடிவுக்குள்ள நான் இதற்கு சரி கட்டுவேன். அதாவது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுற மாதிரியா இப்படியா சொன்னாரு? மன்னித்து விடு, அவன் பாவத்தை மறந்து விடு, அவனுக்காக ஜபம் பண்ணு, ஆண்டவர் அவனை ரட்சித்து மோட்சவாசியாய் மாற்றணும்னு சொல்லி ஜபம் பண்ணும். எதுவரை? சாகும் வரை. எத்தனை தடவை? 7 70 தடவை. இயேசு சொன்ன கணக்கு 7 70, 490 தடவை. ஒருத்தன் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் 490 பாவம் செய்வானா, தப்பு செய்வானா? ஆனா இயேசு சொல்றாரு, அத்தனை தடவை நீ மன்னிக்கலாம். 7 70 தடவை அவர் பேச்சுல அப்படி ரைம்ஸ்ல சொன்னார், ஃப்ளோவில் ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுன்றாங்களே, அப்படி
ஏழு எழுபது தடைன்னு பேச்சில் சொன்ன என்ன அர்த்தம்னா எத்தனை தடவை வேணாலும் மன்னிச்சிடணும்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். ஏழு தடமோ இல்லை மகனே இல்லை சகோதரா ஏழு எழுபது தடவை அப்படின்னா அப்போ அதுக்கு மேலேயுமா அதுக்கு மேலேயும் அவன் தவறு செய்தால் மன்னித்து அன்பை செலுத்து இரக்கம் பாராட்டு உனக்கு இரக்கம் கிடைக்கும் மன்னித்து பார் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். அடுத்தது தாழ்த்தினால் உயர்த்தப்படுவாய் மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 1 பேதுரு 5:5-6 தன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. தாழ்மை 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 சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். நம்ம தாழ்த்துறோமா சிலுவையிலே மரண பரியந்தம் வரைக்கும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என்ன தாழ்மை நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன் அட படுபாவீங்களா என்னை சிலுவில் அறையிறீங்கல்ல ஒன்றும் நாளில் அன்னைக்கு நான் உயிரோடு எழுந்துக்க போகிறேன் அப்போ இருக்குதுதான் உங்களுக்கு இயேசு உயிரோடு எழுந்துக்க போகிறது அவருக்கு நல்லா தெரியும். அவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரே. ஆனால் அதை பற்றி அவர் அங்கே யோசிக்கவே இல்லை. அதை மறந்து விட்டது போல் அவர் அமைதியாக இருக்கிறார். மன்னியும் மரண பரியந்தம் மட்டுமா உயிர் தெரிந்த பிறகு இயேசு தன்னை தாழ்த்தினார். எப்படி என்ன ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டான் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டேன் எழுந்து உடனே யாரை போய் பார்ப்பேன் யோசித்து சொல்லுங்க. என்ன ஒருத்தன் இங்கே மகாபலிபுரத்தில் அடிச்சு கொண்டுட்டான் மகாபலிபுரத்தில் நான் பலி ஆயிட்டேன் 3 நாள் கழிச்சு நான் உயிரோடு எழுந்துக்கிட்டேன்னு வச்சுங்க யாரை போய் பார்ப்பேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா அவ்வளோ வைராக்கியம் மகாபலிபுரத்துக்கு வந்த என்னை பலியாக்கி நாயே 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்துட்ட வாடா வருவானா. செத்து போன ஒருத்தன் உயிரோடு எழுந்து வந்து சண்டைக்கு கூப்பிட்டா வருவானா. இது என்ன தெரியல பேய பிசாசோ வாட் இஸ் திஸ் திஸ் கோ ஓடி போயிரு. இயேசு உயிர் தெரிந்த பிறகு பிலாத்துவை போய் பார்க்கவில்லை ஏரோதுவை போய் பார்க்கவில்லை 100 அதிபதிகளை போய் பார்க்கவில்லை தன் அன்பு சீடர்களை தான் தேடி போனார். கை தட்டு ஆமென். டேய் பிலாத்து என்னை சிலுவையில் அறையும்படி கை கழுவி நாயே நான் உயிரோடு எழுந்து விட்டேன் வாடா அப்படின்னு இயேசு போய் கூப்பிட்டுருந்தா பிலாத்து அவுட்டு. அப்படி கூட தேவை இல்லையா அது நம்ம சுபாவம் அவர் சுபாவத்துக்கே வரலாம். உயிரோடு எழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து பிலாத்து கிட்ட போயிட்டு கிட்ட நின்று என்னப்பா பிலாத்து சகிக்குமா அப்படி கேட்டா நினைச்சுங்க. ஆம் கர்த்தாவே சகிக்கும் தான் சொல்லுவனா. 10 வார்த்தை 10 பேர் ஆல் அவுட். இந்த செய்தி ஏறுவது கேட்டோம். இயேசு உயிரோடு எழுந்து வந்து பிலாத்துவை பார்த்தார். பிலாத்து வாந்தி பேதியால் காலமானார். இப்ப ஏறுவது என்ன நினைப்பான் ஐயோ அப்ப அடுத்தது நான் தான் என்கிட்ட தான் வருவார எனக்கு தெரியலையே தெரியலையே தெரியலன்னு சொல்லிக்கிட்டே அவன் சாகுவான். என்னை பார்க்கறதுனால எதுக்கு 2 பேர் வீணா சாகணும் போய் போயிச்சுக்கிட்டு போட்டோம் அப்படி விட்டுட்டு இயேசு தம் சீடர்களை தேடி போனார். நமக்கு தாழ்மை இல்லைன்னா பரலோகம் போய் சேரவே முடியாது. சொல்லட்டோம் யார் என்ன வேணா சொல்லட்டோம் அதை பற்றி கவலையே படக்கூடாது. பொறுமை தேவை. இந்த தாழ்மைக்கு ரொம்ப பொறுமை தேவை. வசனம் அறிந்திருக்கணும். ஒரு புருஷன் தான் மனைவி கிட்ட சண்டை போட்டு நீ ஒரு யுவாரிய பிராஸ்டிடியூட் நீ ஒரு விபச்சாரி நல்ல மனைவி கோபத்தில் சொல்லிட்டான். கோபத்தில் தானே சொல்லிட்டாரு என் புருஷன் என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு அந்த சகோதரியும் பொறுமையாக இல்லாமல் என்ன விபச்சாரின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி போய் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போனார். இந்த வசனம் இயேசுவின் அன்பு இயேசுவின் பொறுமை
அவருடைய இரக்கம் கிருபை தெரிந்திருந்தால் காப்பாற்றப்பட்டிருப்பார். நமக்கு தெரியும் உழைக்கணும். இயேசுவின் நாம மகிமைக்காக இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சாட்சியா வாழ்ந்து காட்டணும். கையை தட்டு அல்லேலூயா. இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். கன்னத்தில் அறைந்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், கேலி பரிகாசம் பண்ணினார்கள், காரி துப்பினார்கள். அதான் என்னால கிரகிக்க முடியல. அப்படி என்னையா காரி துப்புற அளவுக்கு அவரு அவரு உங்களுக்கு என்னையா துரோகம் பண்ணாரு? காரி துப்பினார்கள். அப்ப கூட இயேசு தகப்பன் தன் மகனை பார்க்கிறது போலதான் அவனை பார்த்தாராம். அந்த தாழ்மையும் அன்பும் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்ம நெற்சியோடு விளைவர். நம்ம பூரணம் அடைந்த பரிபூர்ணம் அடைந்த பூரண சர்க்குணவாய் மாறின புருஷனாய் அல்லது ஸ்திரியாய் நீங்கள் திகழ்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏட்டிக்கு போட்டி பதிலுக்கு பதில் இருக்கவே கூடாது. விட்டு கொடுங்கள். கோபாக்கினைக்கு விட்டு கொடுங்கள் அப்படிதான் ஆண்டவர் சொல்ற. அடுத்தது விதைத்தால் அறுப்பாய். மத்தேயு 6:19-20 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். கலாத்தியர் 6:6-9 நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். பரிசுத்தத்தை விதைத்தால் பரிசுத்தத்தை அறுப்பாய். லூக்கா 16:9 உங்கள் பணத்தை உங்கள் பொருளை உங்கள் சொத்தை கர்த்தருக்காக விதைத்தால் பல மடங்கு நித்தியத்தில் அறுப்பாய். நீங்கள் மாலும் பொழுது நீங்கள் மறிக்கும் பொழுது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படி அநீதியான உங்கள் பொருள்களினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள். அதுக்குதான் நம்ம செலவு பண்ணணும். ஆத்ம ஆதாயத்திற்கு நம்ம செலவு பண்ணணும். அணி அழிந்து போகிற பணத்தினால அழியாத ஆத்மாக்களை சம்பாதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க பூர்ண சர்க்குணர் 1 நீ இறங்கினால் ஆண்டவர் உனக்கு இறங்குவார். 2 நீ மன்னித்தால் நீ மன்னிப்பை பெறுவாய். 3 நீ தாழ்த்தினால் உயர்த்தப்படுவாய். 4 நீ விதைத்தால் அறுப்பாய். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் விதைக்கிறாயோ அவ்வளவாய் நீ அறுப்பாய். முதலாவது மத்தேயு 6:33 பார்க்கிறோம். Seek first of all the kingdom of God. Seek first of all. எல்லாவற்றையும் விட தேவனுடைய ராஜ்யத்தை தேடுமா? தேடு. எவ்வளவு பொருள் சேர்த்த, எவ்வளவு வட்டிக்கு கடன் கொடுத்த, எத்தனை பேர் வீடு கட்டண என்று ஆண்டவர் அங்கே நம்மை கேட்க போகிறது இல்லை. எனக்காக நீ ஆத்மாக்களை எவ்வளவு ஆதாயப்படுத்தினாய், நீ எனக்காக என்ன கிரியை செய்தாய், உன் பரிசுத்தமும் உன் ஆத்மாக்களும் தான் உன்னை மோட்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. Then all provided unto you. எல்லாம் நம்மை ஒரு பரதேசியை போல் விட்டு விடுகிறவர் அல்ல. உலகத்திலேயும் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாலும் அவன் ஒரு கூடார வாசியாய் தான் இருந்தான். கடைக்கால போட்டு பெரிய அளவில் அவர் ஒன்றும் பில்டிங் கட்டல. எல்லாம் செல்வாக்கு இருந்தோம். அடுத்த தலைமுறை நம்ம பசங்க பேர பிள்ளைங்க அந்த மாதிரி கட்டிக்கிட்டு சுகமா வாழ்ந்துக்கிட்டு போட்டோம் பரவாயில்ல. எனக்கு வேண்டாம், நான் கூடார வாசியாகவே இருந்து ஆண்டவர்கிட்ட நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி கூடாரத்திலே தான் அவர் தங்கி வசித்து வந்தார். இப்ப நம்ம ஏதோ போதுமான அளவு நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நரகத்துக்கு போற அளவுக்கு சேர்த்து வைக்காம அவங்க அடிப்படைக்கு கொஞ்சம் வச்சுட்டு நம்ம போனோம். ஆண்டவர்கிட்ட போய் சேரணும், அதுதான் முக்கியம். ஒரு ஐயா சாகர் அப்ப சொன்னாராம், நான் அளவுக்கு அதிகமாய் சொத்து சேர்த்தேன், என் பிள்ளைகள் நரகத்திற்கு செல்லும் அளவு நான் சொத்து சேர்த்து விட்டேன். கத்தர் கொடுக்கல, சபைக்கு கொடுக்கல, மிஷினரி பணிக்கு கொடுக்கல, அதெல்லாம் அங்க சாவரப்போ வந்து அளம் போகுது உணர்த்துறார் ஆண்டவர். அப்படி நம்ம மரணம் இருக்கக்கூடாது. விடுதலையோட இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. விடுதலையோட மரிக்கணும், சந்தோஷமா மரிக்கணும். தூக்கு தூக்கு சிஎம்சி ஆஸ்பத்திரி வேலூர் தூக்கு. இன்னும் இப்போ போய் சேரு. இன்னும் அங்கே பார்லிமெண்ட் ஃபைல் மூவ் ஆகாத இருக்கும் போதே, அதுவும் வாலிப பிள்ளைகளாக இருந்தால் பரவாயில்ல. 102 வயசான ஐயா
என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்கன்னா அங்க போய் செத்து போடுவேன் பணம் கட்டி தான் கொண்டாடணும் அப்புறம் இங்கே போயிட்டா மேலன்றேன் இப்பெல்லாம் 55க்கு மேல போனாவே கிரேஸ் பீரியட் அந்த காலத்துல 80 90 எல்லாம் இப்ப மாறி போச்சு 55க்கு மேல போனாவே ரெடியா இருக்கணும் தங்காளி எப்பனாலும் வரும் ஸ்டார்ட் இமிடியேட்லி போய் சேரணும் விட்டுட்டு போகணும் எல்லாத்தையும் விட்டுறணும் ஒரு பெரிய பணக்காரன் இதை சொல்லி முடிக்கலாம் ஐயா சொன்ன நேரம் கடந்து விட்டது மன்னிக்கவும் இது சொல்லி முடிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம் அவன் சாகர் அப்ப என்ன சொன்னா பீரோவில் இருக்கிற கட்டுக்கட்டா பணமெல்லாம் கொண்டாங்கன்னு பசங்கள்லாம் சொன்னாங்களா எதுக்குப்பா இந்த மாதிரி மறிக்க போற நேரத்தில் இல்லை இல்லை அதை நான் பார்க்கணும் கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா பணம் அடுக்கி வச்சிருக்குதான் எத்தாந்து காட்டினாங்களாம் எல்லாத்தையும் அப்படியே வாரி கட்டி அணைச்சி அந்த ரூபா நோட்டுங்களே அப்படியே செத்தானா பரலோகம் போயிருப்பான்னு நினைக்கிறீங்க யோசிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தரிசனத்தோட வேதவசனத்தை படிச்சு பாட்டு பாடி அப்படி இன்பம் இன்பமா போய் மோட்ச பேரின்பத்தில் சேரணும் அந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா கண்ணு முடுங்க நன்றி தகப்பனே நீர் என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர் வார்த்தையும் பண்ணி இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல எந்த ரிமார்க் கர்த்தரிடத்தில் இருந்து நாங்கள் எந்த ரிமார்க் பெறாமல் all commit ourselves in front of you bless everybody thanks and bless everybody now as a man of God and servant of you I bless everybody as your word of God give strength to live perfect life holy life loving life long suffer life you give to everybody now I bless தவறுகள் குறைகள் எல்லாம் மன்னித்து இன்றைக்கு நீர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக அடிமை பூர்ணமாய் சொல்லிக்கிறேன் ஆசீர்வதியும் சபையை பரிசுத்தப்படுத்தும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் உங்களே நிலைத்திருந்து கனி கொடுக்க fruitful life கொடுக்க கிருபை செய்யும்படிக்கு நாம சொல்லிக்கிறோம் I praise you and give you all glories to you only in Jesus name I pray father எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எனது அருமை பிதாவே ஆமென் ஆ